ச்சா, இந்த அனன்யாக்கு ஏன் இப்படி புத்தி போதுன்னு தெரியல. அன்பரசிய ஏதோ எதிரி மாதிரி பாக்குறா. அன்பரசி தன்னோட அக்கான்னு தெரியாமலே அவ மேல இவ்வளவு பகையா இருக்காளே. எல்லாம் அவ அம்மாவை சொல்லணும். சின்ன வயசுல இருந்து எல்லாரையும் மதிக்கணும், நல்லபடியா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அவளுக்கே அந்த நல்ல குணம் எல்லாம் இல்ல. அப்புறம் எங்க இவளுக்கு சொல்லிக் கொடுக்க போறா? ஆனா ஒரு நாள் அன்பரசி தான் அவளோட அக்கான்னு தெரியும் போது அனன்யா எப்படி பிஹேவ் பண்ணுவா? அன்பரசி அவ பண்ண தப்ப மன்னிச்சு ஏத்துக்குவா? ஆனா அனன்யா கண்டிப்பா அன்பரசி அக்காவா ஏத்துக்க மாட்டா, பிரச்சனை பண்ணுவா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தான் தெரியல. எனக்கு பிறந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு விதமா இருக்காங்களே. அன்பரசி பேருக்கேத்த மாதிரி அன்பா பொறுமையா எதையும் நிதானமா ஹேண்டில் பண்றா. அனன்யா எல்லாத்துலயும் அவசரம் கோபம், எதையும் எடுத்தோம் கவுத்தோம் பொறுப்பே இல்லாம இருக்கா. ஆனா அன்பரசிக்கு அனன்யா தன்னோட தங்கச்சின்னு தெரிஞ்சா அவ அவளை கேர் பண்ணி கண்டிப்பா நல்லபடியா பாத்துப்பா, அவளை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்துருவா. சார், கூப்பியாமா? ஆமா சார். என்ன சார், அனன்யா பேசினதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாமா, எதையுமே புரிஞ்சுக்காம இம்மச்சூர்டா இருக்கா சார். அவ சின்ன பொண்ணு, இந்த வயசுல எதுவுமே உடனே ஏத்துக்க முடியாது. அவளுக்கு புரியற மாதிரி சொன்னா கண்டிப்பா அவ மாறிடுவா. இது எல்லாமே உங்க வயசுக்கும் உங்க அனுபவத்துக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏதோ எனக்கு தோணுச்சு, அதான் சொல்றேன் சார். நீ சொல்றது சரிதாமா. பட் பொண்ண பெத்த எல்லா அப்பாவுக்கும் பதட்டம் இருக்கதானே செய்யும். அதுவும் டீனேஜ்ல பொண்ணுங்க இருக்கும்போது அந்த பதட்டம் இன்னும் அதிகமா இருக்கும்மா. நான் கூட சில நேரத்துல நினைப்பேன், அனன்யாவை நான் சரியா கேர் எடுத்துக்காம கவனிக்காம விட்டதுனாலதான் அவ இப்படி வளர்ந்துட்டாளோன்னு. ஆனா நான் நினைச்சது தப்புன்னு உன்னை பார்த்ததும் நான் உணர்ந்துட்டேன். ஏன்னா நீ அம்மா வளர்த்த பொண்ணுமா, நீதான் சரியா இருக்கியே. எல்லாம் அந்த சிவகாமிய சொல்லணும். எனக்கு ஒரு பக்கம் பிசினஸ் டென்ஷன், இன்னொரு பக்கம் அம்மாவை தொலைச்ச வருத்தம். அதனால என்னால எதுலையுமே கவனம் செலுத்த முடியலம்மா. அனன்யாவுக்கு கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தேனே தவிர அவளை பக்கத்துல இருந்து கேர் பண்ணவே முடியல. தான் தப்பா இருந்தாலும் தான் பொண்ணையாவது சரியா வளர்ப்பான்னு சிவகாமிய நம்பி விட்டேன். அவ இப்படி அனன்யாவ சுயநலம் பிடிச்ச ஒருத்தியா மரியாதை தெரியாத ஒரு பொண்ணா வளர்த்து வச்சிருக்கா. சார், நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அனன்யா கண்டிப்பா மாறுவா. நம்பிக்கையோட இருங்க. ஏன், உங்க குட்டிமா வந்தா கூட அவங்களே அனன்யாவ மாத்திடுவாங்க. நீதாமா என் குட்டிமா, நீதான் அவளை மாத்தணும். சார், எங்க அம்மாவோட கல்யாண போட்டோவை பாக்குறீங்களா? சம்பந்தமே இல்லாம டாடின்னு எழுதிருக்கானே பாக்குறீங்களா? ஆமா சார். இன்னைக்கு அமெரிக்கன் போயிட்டான சில்வியா பிளாத் அவங்க எழுதி உலகம் முழுக்க அதிகமா பேசப்பட்ட, அவ்வளவு ஏன், நிறைய விமர்சனத்தை சந்திச்ச டாடிங்கிற போயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க ஒரு மிகப்பெரிய லேடி போயட், நாவல் ஆசிரியர்,
ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. அவங்க தான் அப்பாவை நினைச்ச எழுதின கவிதை தொகுப்பு தான் இந்த டாடி. அவங்க 8 வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாரு. சொல்ல போனா தான் அப்பாவோட சின்ன வயசுல விளையாடினது இல்ல, அவரு கதை சொல்லி கேட்டதில்ல, அவ்வளோ ஏன் அவரோட வெளியில கூட எங்கேயுமே போனதே இல்லை. சாதாரணமா அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எந்த ஒரு சந்தோஷமும் அவளுக்கு கிடைக்கல. அதனாலதான் என்னமோ தான் அப்பாவை கவிதை மூலமா திரும்ப உயிர்ப்பிக்க அவங்க பண்ண முயற்சின்னு இந்த போயத்தை சொல்லுவாங்க. அவங்க தான் அப்பாவை இழந்த வருத்தத்தை தாங்கிக்க முடியாமையும் அதை கடந்து வர முடியாமையும் அவங்களுக்குள்ள நடந்த உளவியல் பிரச்சனைக்கான வடிகால் தான் இந்த கவிதை. அவங்க அப்பாவை தேடி ஓடுறா. ஓடு ஓடு, நல்ல ஓடு. என்ன அன்பரசி, அப்பாவை தேடி ஓடுறியா? ஓடு ஓடு. அடுத்தவங்களோட வழிய பத்தி இப்படி சந்தோஷப்படுறீங்களே, நீங்க எல்லாம் சரியான சாடிஸ்ட். நீங்க எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. ஹே முட்டை போண்டா, அமைதியா இருக்கியா? எனக்கு இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா? என்னாச்சு உங்களுக்கு? அன்பரசி? இல்ல அன்பரசி, என் லைஃப்ல யாரு முன்னாடி இது வரைக்கும் நான் தோப்புக்காரன போட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாம் உனக்காக தான். அன்பரசிக்கு என்ன சொல்லி இப்ப அவ அழுகையை நிறுத்துவேன்? ஐயோ சார், யாராவது பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்க சார். சொன்னா கேளுங்க சார், போதும் சார். ஷோரா? போதுமா? கோவணும் இல்லையே. இல்ல சார். தேங்க் காட், நல்லவேளை போதும் சொன்னியே. இன்னும் 2 தோப்புக்காரன் போட்டிருந்தா பேண்ட் அப்படியே டர்ன்னு கிழிஞ்சிருக்கும். ச
சேர்மன் அன்பரசி, காலேஜ் டாப்பர் அன்பரசி, கோல்டு மெடல் அன்பரசி, சிரிச்சிட்டாப்பா சிரிச்சிட்டா. அப்படின்னா என் மேல எந்த கோபமும் இல்ல. சரி மேடம், கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளாஸுக்கு போவோமா? பொண்ணு சிரிச்சிட்டா கடவுளே, என் பொண்ணு சிரிச்சிட்டா. இவ்வளவு நேரம் பண்ணதே என்னால சத்தியமா முடியல. அன்பரசி, வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு உடனே பதில் கிடைக்காதுமா, ஆனா அந்த லேட் ஆன்சருக்கு பின்னாடி ஒரு வேலிடான ரீசன் இருக்கும்மா. அப்புறம் ஈவினிங் மறக்காம டிரைவிங் ஸ்கூல் போயிடுமா? நான் அவங்க கிட்ட பேசிட்டு உனக்கு நம்பர் அனுப்புறேன். நம்ம வீட்டு பக்கத்துலதான் இருக்கு, மறந்துடாத. சார், அங்கிள். என்ன அங்கிள்? அது ஒண்ணு இல்ல, அன்பரசிய டிரைவிங் கத்துக்க சொல்லிருக்கேன். அவளுக்கு காலேஜுக்கு வந்து போக ஒரு புது கார் வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கேன். இப்படியும் சொல்லி கொடுக்க ஆள் தேவைப்படும்ல.
அந்த போலீஸ்காரி இனிமே உங்க பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டா. தொங்கனி சின்ன கூத்துரு, நேனு மங்காவே. இந்த மங்கா எவருன்னு தெரியாம என்னையே மிரட்டி பாக்குற. இனிமே எந்த போலீஸ்காரிக்கும் இப்படி ஒரு எண்ணம் வரவே கூடாது. அதான் மங்காக்கா, உங்களை பார்க்க ரெண்டு பேர் மனு போட்டிருக்காங்க. எவரு? பேரு ராஜவேலு சிவகாமி. மேடம், பார்வதி மேடம்னு கொட்டி எவரோ நீளு தொட்டி பக்கம் பாரேசேரு. ஏன்டி செப்தாரு? அவனண்டி, நீ நிஜங்கா செத்துனானு அவனண்டி. மேடம், அதுவும் 20 வருஷம் வரைக்கும் தானா? அதுக்கப்புறம் எங்க பேருக்கு அதை மாத்திதான் ஆகணும். ஆனா அந்த மனுஷன் தான் மாத்த விடாம பண்ணிட்டாருமா. அவ்வளோ ஏன்? இப்ப கூட வீட்டுல இருக்கிற எங்களை விட அவருக்கு அந்த கஸ்தூரியும் அவளோட பொண்ணும் தான் ரொம்ப முக்கியமா போச்சு. எங்க இவர் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாரோன்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு பயமா இருக்கு. தொங்கடி சின்ன பொண்ணையும் டா நிக்கிறான இந்த மாடு முடிச்சிருவான்னு நினைச்சது என்னோட தப்பு. யோ, இப்ப சொல்லியா உன்னால வெளியில இருந்து பண்ண முடியாதத நான் இங்க இங்க இருந்து பண்ணுவேன். ஏய், அவளோ அவ பொண்ணும் எங்க இருக்கான்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லு. அது மட்டும் போதும், நான் பாத்துக்கறேன். நான் பாத்துக்கம்மா. அப்புறம் இன்னொருத்தியும் இருக்கா? இன்னொருத்தியா? எவரது? அவ பேரு அன்பரசி. நீ கவலைப்படாதமா, அவரையும் அந்த கிழவியையும் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ வா, தயவு செஞ்சு. என்னம்மா இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்க இவ்ளோ? ஏன் உன் பேத்தி விரும்புற அந்த பையனை கூட அவ விட்டு வைக்கலமா? ஏன் செப்திவே, ஏன் செப்தி? ஆமா, அனன்யா விஸ்வான்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவ குறுக்க பூந்து அவனை மயக்கி அவ அனன்யாவ வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டாமா? அனன்யா அதுல இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறா. எனக்கு இருக்கிற மொத்த பிரச்சனையும் தீரணும்னா அந்த அன்பரசிய காலி பண்ணணும். அது நீ வெளியில வந்தாதான் நடக்கும். பிளீஸ் வாமா. சரி, நான் விழு, நான் செய்யறானு. அப்பா இத கொடுங்க. இந்தாமா. இந்த மங்காவா எவரும் நல்ல நான் பாக்குறேன். அப்பா அடி, எப்படியோ ஒரு வழிய மங்கா வெளியே வர சம்மதிச்சான். அது போது எனக்கு. இனிமேதான் வெளியே நிறைய சம்பவங்கள் இருக்கு.
தாத்தா, இப்போ ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட ஏதோ கேட்டுட்டு போனால, என்ன கேட்ட உங்ககிட்ட? நீ யாருமா? எதுக்கு அந்த பொண்ணு பத்தி கேக்குற? அவ என்னோட ஃப்ரெண்ட் தான் தாத்தா, அதான் கேட்டேன். அப்படியா? அது அவங்க அப்பாவை பத்தி கேட்டதுமா. ஓகே, தேங்க்ஸ் தாத்தா. உங்க அப்பாவை தேடுறியா? ரோஷமா, அவ அப்பனை கொண்டு வந்து என் கண் முன்னாடி நிறுத்துவேன்னு சவால் விட்டுட்டு போறா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு அப்பன்னு ஒருத்தன் இருந்தா கூட அவரை கண்டுபிடிக்க விட மாட்டேன்டி. ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா எப்படி? சரி, வண்டி எடுங்க. நீதான் பர்ஸ் இந்த சீட்ல வந்து உட்காரணும். வா. இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணணுமா? அங்க கீ தெரியுது இல்ல? அப்படியே ட்விஸ்ட் பண்ணு. இப்போ நேரா ரோட்டை பார்த்து ஸ்டேரிங்க கையில பிடி. சார், அப்படியே பெரம்பூர் வரைக்கும் போலால? என்னது, பெரம்பூருக்கா? என்ன, ஒரே நாள் டிரைவிங் கத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? பிரேக், கிளட்ச், கியர், புரியுதா? இது எல்லாமே உன் கண்ட்ரோல்ல வரணும். அப்புறம் ஸ்டேரிங் பேலன்ஸ், அப்புறம் தான் இந்த லாங்கா ஓட்டுறதெல்லாம். அதோட ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் தான் டிரைவ் பண்ணுங்கிறது டிரைவிங் ஸ்கூலோட ரூல். இப்போ கிளட்ச மிதிச்சுக்கிட்டு அப்படியே புடிச்சுக்கிட்டு கீரை போட்டு பாப்போம். ஓகே, இப்ப அப்படியே கிளட்ச்ல இருந்து மெல்ல கால் எடுப்பாப்போம். ரொம்ப ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப ஸ்லோவா பார்த்து பார்த்து, இல்லைன்னா வண்டி ஆஃப் ஆயிடும். இதே கியரை அப்படியே பின்னாடி கொண்டு வந்தேன்னா 4th gear. ஓகேவா? இப்ப பண்ணு பார்க்கலாம். இப்ப 1st gear போடு. அப்படி இல்ல அன்பரசி, சாரி சாரி, நீயே கீர் போடு. ஓகே, இப்ப அப்படியே கிளட்ச்ல இருந்து மெல்ல கால் எடுப்பாப்போம். ரொம்ப ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப ஸ்லோவா பார்த்து பார்த்து, இல்லைன்னா வண்டி ஆஃப் ஆயிடும். கிளட்ச்ல இருந்து ஃபுல்லா அப்படியே கால் எடுத்தா. இங்க பாரு, சைமல்டேனியஸா கிளட்ச விடும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சலரேட்டரை அமுத்தணும், இல்லேன்னா இப்படிதான்.
சரி, இப்ப என்ன பண்ணு, ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர போட்டு அப்படியே ஸ்லோவா மூவ் பண்ண பார்க்கலாம். மெதுவா, இப்ப மெதுவா கிளட்ச விட்டுட்டு அதே டைம்ல ஆக்சலரேட்டர் கொடு. எனக்கு இந்த வண்டி ஒழுங்கா போய் சேரும்னு நம்பிக்கையே இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் நடந்தே வரேன். மஞ்சு, அமைதியா இரு. அன்பரசி, நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நான் கியர் போடுறேன். தா போ, வண்டி எடு, அப்படியே லைட்டா டர்ன் பண்ணு, டர்ன் பண்ணு. ஸ்டடி பண்ணு, ஸ்டடி பண்ணு. கடவுளே, கார்ல இருக்க எங்களையும் ரோட்ல இருக்க மத்தவங்களையும் நீதான்ப்பா காப்பாத்தணும். இந்த உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லாம என்ன சேஃபா வீட்டுல கொண்டு போய் விட்டுருப்பா. சூப்பர், ஒரு நாள்ல கத்துக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ போற வேகத்தை பார்த்தா ஒரே நாள்ல கத்துப்ப போல இருக்கு. சார், அப்படின்னா சந்தோஷம் தானே, அதையும் வருத்தமா சொல்றீங்க. பின்ன, நான் அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆவது இந்த சீன் போகணும்னு கற்பனையில இருந்தேன். ஆனா என் பிளான் இப்படி ஃப்ளாப் ஆகும்னு நினைக்கவே இல்லையே. என்னது பிளானா? என்ன சார் சொல்றீங்க? அன்பரசி, நீ ரோட பார்த்து ஓட்டு. படியே, நீதான் அவரோட மூத்த பொண்ணுன்னு தெரியாம வில்லங்கத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இத்தனை நாளா ஊர் பூரா தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இப்ப எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல உன்ன ஒரு நிமிஷம் கூட உயிரோட விடக்கூடாது. அப்படி விட்டு வச்சா அது எனக்கும் அனன்யாவுக்கும் பெரிய பிரச்சனையா மாறிடும். யார் போன்ல? தெரியலப்பா, இப்பதான் கால் அட்டெண்ட் பண்ண, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஐயோ கடவுளே, அனன்யா தான் போன் எடுத்தாளா? நல்லவேளை நம்ம அன்பரசி பேரை சொல்லல. சொல்லி இருந்தா நாமளே நம்ம பொண்ணு ஆபத்துல தள்ளிவிட்ட மாதிரி ஆயிருப்போம். என்ன இது சோதனை முருகா? அன்பரசி அவங்க அப்பா கூட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல எப்ப வேணாலும் உண்மை தெரிஞ்சிரும்னு நினைச்சு நினைச்சு பயத்திலேயே சாகிறதா? என்னதான் பண்றது? குட் நைட் டாடி. அனன்யாவுக்கு சந்தேகம் வரல. சரி, காலையில பேசிக்கலாம்.